வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்மீஸ் குயிசினை சேர்ந்த காவ் ஸ்வே செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம சைனீஸ், மெக்சிகன், இட்டாலியன் இந்த குயிசினில் இருக்கக்கூடிய ஃபுட்டை வீட்டில் ட்ரை பண்ணி அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்ம சுவை அரும்புகளுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த ரெசிபி கண்டிப்பாக இந்தியன் டேஸ்ட் பட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கான காரணம், நம்ம வழக்கமாக உபயோகிக்கக்கூடிய அல்லது நம்ம விரும்பி உண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் அதை செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், இங்கே ஒரு பவுலில் மூணு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே 4-5 பல் அளவு பூண்டு, 3 இன்ச்சுக்கு இஞ்சி மற்றும் 20-25 கோரியண்டர் ஸ்டெம் இங்கே வச்சுருக்கோம். எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு, எடுத்து உரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துப்போம். 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதன் பிறகு இதில் நம்ம அரைத்து வச்சுருந்த இந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மற்றும் 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோடு நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது வரும்போது நல்லா கிளறி விட்டுப்போம். இதை நல்லா கிளறி விட்டாச்சு. நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய பச்சை மணம் முழுமையாக போகணும். அது வரைக்கும் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்து ஒரு 2-3 நிமிடம் இதை நல்லா கொதிக்க விடலாம். நம்ம மசாலா நல்லா கொதித்து இதில் இருக்கக்கூடிய பச்சை மணம் முழுமையாக போயிடுச்சு. இந்த நேரத்தில் 50 கிராம் அளவு நறுக்கிய கேரட் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வழக்கம் போல் எப்படி வெட்டுவீங்களோ அதேமாதிரி வெட்டியும் சேர்க்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் பார்க்க நல்லா இருக்கிறதுக்காக இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது கூடவே 50 கிராம் அளவு பேபிகார்ன் நறுக்கி சேர்த்துக்கிறேன் மற்றும் 50 கிராம் அளவு பீன்ஸையும் நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது அடுத்து ஒரு 2-3 நிமிடம் இது நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம காய்கறி சேர்த்து 2 நிமிடம் இதை நல்லா வதக்கியாச்சு. இந்த நேரத்தில் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 1 லிட்டர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கரெக்டாக 1-2 நிமிடம் கொதிக்க விடலாம். இந்த சூப் இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் 250 ml அளவு தேங்காய் பால் சேர்த்துப்போம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2வது இல்லைன்னா 3வது தேங்காய் பால் சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம காவ்ஸ்வே கேர்டில் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் அண்ட் நம்ம சூப் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காகவும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவோடு 1 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்து ஒரு 6-7 நிமிடம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காவ் ஸ்வே சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் மேலே போர் பண்ணி அதன் பிறகு ஃப்ரைட் ஆனியன்ஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ் அண்ட் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆயில் யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான காவ் ஸ்வே செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபியில் நீங்கள் வெறும் மைதாவில் செய்த நூடுல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லை, வீட் நூடுல்ஸ் அண்ட் ரைஸ் நூடுல்ஸ் ரெண்டுமே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் மறக்காமல் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.